والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي: يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. قال النبي صلى الله عليه وسلم: إن أولى الناس بي يوم القيامة أكثرهم علي صلاة، من نسي صلاة نسي طريق الجنة. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் மன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து நடக்குமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வரஃபஅனா லக திக்ரக் மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கின்றான். அதன் உச்சகட்டமான ஒரு அமைப்புதான் எந்த நபிக்கும் ரசூலுக்கும் இல்லாத கருணை மொழியை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன் திருமறை வாசகத்தின் வழியாக அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹுவும் அவனுடைய மலக்குமார்களும் எம்பெருமானாரின் மீது சலவாத்து சொல்கின்றனர். ஈமான் கொண்ட முஃமின்களே, நீங்களும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத்தும் செல்வீர்களாக, சலாமும் செல்வீர்களாக என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே சலவாத்தை பற்றிய ஒரு மீள் ஆய்வு, இந்த உலகத்தின் தொடக்கமே ஆதம் அலி இஸ்லாம் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களின் திருமண பந்தத்தின் மூலமாக என்றால், அந்த திருமண பந்தத்திற்கு மகராக அல்லாஹ் நிர்ணயித்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய கூறிய சலவாத்தை மகராக கொண்டுதான் ஆதம் ஹவ்வா அலைஹிம் அஸ்ஸலாம் அவர்களுடைய திருமண பந்தம் கூடியது என்றால், இந்த உலகத்தின் தொடக்கமே சலவாத்தை கொண்டு. அது மாத்திரம் அல்ல, அல்லாஹ்வின் வார்த்தை குர்ஆனில் இருக்கின்றது என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ் தன் நபியின் மீது சலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இந்த உலகம் முடிந்த பின்பும் அருள்மறை வாக்கியம் இருக்கத்தான் செய்கின்றது. அல்லாஹ் மலக்கு அல்லாஹ் நபியின் மீது சலவாத்து சொல்கின்றான் என்ற வாசகம் குர்ஆனில் உள்ளதினால் அது என்றும் அழியாதது. அல்லாஹ் மறுமையிலும் அந்த சலவாத் தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற. அல்லாஹ் தன் நபியின் மீது சலவாத்தை எந்நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அவன் தகுதிக்கேற்ப அவன் சலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, நான் சொல்லக்கூடிய சலவாத்தின் பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையாக இருக்கின்றார்கள் என்றால் இல்லை, அந்த சலவாத்தின் மூலமாக நாம் உயிரைவடைய வேண்டும், நாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக. மன் சல்லா அலைய சலாத்தன் வாஹிதன் சல்லல்லாஹு அலைஹி அஷர சலவாத், யார் நபியின் மீது ஒரு சலவாத் சொல்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களின் மீது பத்து சலவாத் சொல்கின்றான் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, பதவிகள் அந்தஸ்துகள் உயரப்படுகின்றன, கவலைகள் நீங்குகின்றன. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஃபர்லான
கடமைகளுக்கு பின்னால் உபரியான வணங்கற்களுக்கு பின்னால் இந்த உலகத்தினுடைய மற்ற வேலைகளுக்கு பின்னால் உண்டான நேரத்திலே நான் கால் பகுதியை உங்களின் மீது சலவாத் சொல்வதற்காக ஒதுக்கட்டுமா என்று சொன்னபொழுது ஃபயின் ஜித்த ஃபௌவ கைருல்லக்க, இன்னும் அதிகப்படுத்தினால் உனக்கு நல்லது. அரை பகுதியை அரவாசி பகுதியை நான் சலவாத்திற்காக ஒதுக்கட்டுமா என்று சொன்னபொழுது ஃபயின் ஜித்த ஃபௌவ கைருல்லக்க, நாம் மற்ற நேரங்களிலெல்லாம் சலவாத்தை ஓதிக்கொண்டிருக்கவா என்று சொன்னபொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைதன் يكفي همك ويذهب غمك ويكفر ذنبك. உங்க அப்படியானால் உங்களுடைய கவலைகள் நீங்கிவிடும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு மனிதனுக்கு கவலை எதிலெல்லாம் ஏற்படுகின்றது? தான் நோயுற்றால், அல்லது பொருளாதாரத்தினால், அல்லது குடும்பத்தில், அல்லது பிள்ளைகளினால், அல்லது பிள்ளைகள் இல்லாததினால், அல்லது அரசியல் சூழ்நிலையினால், இப்படி எப்படிப்பட்ட தரப்பிலினாலும் கவலை என்பது ஒன்றுதான். அந்த கவலைக்கு போதுமானதாக இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூறப்படக்கூடிய சலவாத் இருக்கின்றது என்பது நபித்துவ நாவினால் நம் வழங்கப்பட்ட நமக்கு நற்சான்றிதழாகும். எனவே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் மறுமை நாளிலே நாம் பிறருக்கு செய்த அநீதத்தின் காரணமாக நம்முடைய அமல், அது தொழுகையாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, நம்மிடம் இருந்து பறிக்கப்பட்டு அநீதம் விளைக்கப்பட்டவருக்கு பகிர்ந்தளிக்கப்படும் சலவாத்தை தவிர, நாம் சொன்ன சலவாத் நம்முடைய அமல்களால் நாம் சொர்க்கம் சென்று விடுவோம் என்று உறுதியிட்டு அறுதியிட்டு கூறிவிட முடியாது. நம்முடைய அமல்களில் ஆயிரம் ஓட்டைகள் இருக்கும். ஆனால் இஹ்லாஸ் இல்லாமலும் சொன்னாலும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரே அமல் சலவாத்தாக இருக்கின்றது. இஹ்லாஸ் இல்லாமலும், எல்லா இமாம்களும் யோகோபித்த அடிப்படையில் கூறுகின்றார்கள், இஹ்லாஸ் இல்லாமல் சொன்னாலும் கூட நம்முடைய அந்த சலவாத் என்ற அமல் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்படுகின்றான். அது மாத்திரம் அல்ல, நம்முடைய அமல்களும் துவாக்களும் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அல்லாஹ் சலவாத்தை ஆக்கியிருக்கின்றான். நம்முடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு தொழுகையின் இறுதியில் அல்லாஹ் சலவாத்தை ஆக்கியிருக்கின்றான். சஜிதா இல்லாத தொழுகை இருக்கின்றது, ஆனால் சலவாத் இல்லாத தொழுகை இல்லை என்பதை பார்க்கும் பொழுது ஒரு சஹாபி அல்லாஹும் மஃபில்லி வரஹம்னி என்று பிரார்த்தித்தார், யா அல்லாஹ் என்னை மன்னித்து எனக்கு ரஹமத் செய்வாயாக என்று சொன்ன பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள். அல்லாஹுவை புகழ்ந்து என் மீது சலவாத்து சொல்லப்படாத துஆக்கள் அந்தரத்தில் இருக்கின்றன, அரிஷை தொடாது. எனவே அமல்களாக இருந்தாலும் துஆவாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூறப்படக்கூடிய சலவாத்தின் மூலமாகத்தான் அந்த அமல் அல்லாஹுவை அடைகின்றன, அல்லாஹுவை தொடுகின்றன. எனவே சலவாத் நம்மின் மீது அல்லாஹ் கருணை புரிவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த சலவாத்தின் மூலமாக ஏற்படுத்தியிருக்கின்றானே தவிர, நாம் சொல்லக்கூடிய சலவாத் அல்லாஹ்விடம் தான் சொல்கின்றோம், யா அல்லாஹ் நீ சலவாத் சொல்வாயாக என்று சொல்வதே நமது சலவாத். பெருமானாரின் மீது கருணை புரிவதற்கும் அருள் புரிவதற்கும் நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல, எனவே அதை அல்லாஹ்விடமே ஒப்படைக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அது தொண்டும் தொடரும் தொடரக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி தருகின்றார்கள். ஆக எல்லா அமல்களும் சலவாத்தை கொண்டு உயர்வு பெறுகின்றன, அந்த சலவாத்தை கொண்டுதான் அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் இருக்கின்றது என்பதை காண்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன லில்லாஹி மலாயிக்கத்தன் ஸய்யாஹீன ஃபில் அர்த், நீங்கள் சொல்லக்கூடிய சலவாத்தையும் சலாமையும் என்னிடம் எத்தி வைப்பதற்கென்றே அல்லாஹ் பிரத்யேகமான மலக்குகளை நியமித்திருக்கின்றான். இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். சலாம் சொல்வது சுன்னத்து, அதற்கு பதில் சொல்வது வாஜிபு. எனவே நம்முடைய சலாம் பெருமானார் என்று சொல்லித்தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சலாமிற்கு பதில் சொல்லாமல் இருப்பார்களா?
எனவே நம்முடைய சலவாத்தும் சலாமும் பெருமானாருக்கு எத்தி வைக்கப்படுகின்றன. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலிருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இமாம்கள் சுட்டி காட்டுவார்கள். ஏன் ஒருவர் கடன் கொடுத்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு முடியாமல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகின்றார், நீதிபதி அவருக்கு 3 நாள் அவகாசம் கொடுக்கின்றார்கள். தபாபியினுடைய காலத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, மஸ்ஜிதின் நபவிக்கு சென்று 3 நாளிலே இவ்வளவு பெரிய ஒரு தொகையை நாம் எப்படி கொடுப்பது என்று மஸ்ஜிதின் நபையிலே இருந்து அவர் தொழுதுவிட்டு மற்ற நேரங்களில் இல்லாமல் சலவாத் ஓதிக்கொண்டிருக்கின்றார். அந்த இரவிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருடைய கனவில் தோன்றி, ஹலீஃபா என் மீது ஒவ்வொரு நாளும் 500 சலவாத் ஓதுவார், ஆனால் நேற்றைய தினம் அவர் அலுவல் காரணமாக 400 சலவாத்து தான் ஓதியிருக்கின்றார் என்று நான் சொன்னதாக ஹலீஃபாவிடம் சொல்லுங்கள் என்றார். இவர் ஹலீஃபாவை சந்தித்து நடந்த நிகழ்ச்சியை சொன்னவுடன், இது அவருக்கும் மாத்திரமே தெரிந்த உண்மை, வேறு யாருக்கும் தெரியாது. எனவே அவர் இவரை பற்றி விசாரிக்கின்றார், நீங்கள் யார், எதற்காக சென்றீர்கள் என்றெல்லாம் கேட்டு கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத கவலையில் நான் மஸ்ஜிதின் நபவியில் அடைக்கலம் புகுந்து சலவாத்து ஓதிக்கொண்டிருந்தேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடம் இதை சொல்ல சொன்னார்கள் என்று சொன்ன பொழுது, அவருடைய தேவைக்கான பொற்காசுகளை அந்த மனிதருக்கு ஹலீஃபா கொடுத்தவுடன் கடனை திருப்பிச் செல்வதற்காக நீதிபதியிடம் செல்கின்றார். 3 நாள் இவ்வளவு நாளும் கொடுக்க முடியாமல் 3 நாள் அவகாசம் கேட்டு ஒரே நாளில் இவ்வளவு பெரிய தொகையை நீ எப்படி கொண்டு வந்தாய் என்று நீதிபதி கேட்டபொழுது நடந்த நிகழ்வை சொன்னவுடன் இருக்கையில் இருந்து எழுந்தார் நீதிபதி. பெருமானாரை கனவில் கண்ட இந்த மனிதருக்கு நானும் அன்பளிப்பு செய்கின்றேன் என்று அவரும் அன்பளிப்பு கொடுத்தார். கொடுத்த கடன் கொடுத்தவர் கொடுத்த கடனை தள்ளுபடியும் செய்தார். வரலாற்றினுடைய பதிவு. ஆக நாம் இந்த நிகழ்வின் மூலமாக சொல்ல வருவது, நாம் எத்தனை சலவாத்து சொல்கின்றோம் என்ற எண்ணிக்கை உள்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது, அவர்கள் அறிகின்றார்கள் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நாம் சுட்டிக்காட்டுகின்றோம். கியாமத் நாளிலே என்னிடத்தில் யார் நெருக்கமாக இருப்பார்கள், இன்னவுலன்னா சிபி யௌமல் கியாமதி அக்சருஹும் அலைய சலாத்தன், யார் அதிகமாக சலவாத்து சொல்கின்றார்களோ அவர்கள்தான் கியாமத் நாளில் என்னிடத்திலே நெருக்கமாக இருப்பீர்கள் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பெருமானாரோடு நெருங்கி அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு சஹாபி தாமதமாக வருகின்றார்கள், அவரை உள்ளே வரவழைத்து பெருமானார் தனக்கு அருகாமையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை சற்று நகர்ந்து அமரச் சொல்லிவிட்டு அவருக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சபை கலந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிக்கு முன்னுரிமை கொடுத்தது எந்த அமலின் அடிப்படையில், அதை நாமும் செய்தால் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர்கள் பெருமானாரிடம் கேட்டபொழுது அவர் ஒவ்வொரு நாளும் என் மீது குறிப்பிட்ட ஒரு சலவாத்தை கூறி இந்த சலவாத்தை அவர் ஓதிக்கொண்டு வருவதின் காரணமாக அந்த சலவாத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, விரிவஞ்சி விடுக்கின்றேன், அதன் காரணமாக நான் அவருக்கு முன்னுரிமை கொடுத்தேன் என்று. ஆக இந்த உலகத்திலேயே பெருமானாரோடு நெருக்கம், மறு உலகத்திலேயும் பெருமானாரோடு நெருக்கம் வருவதற்கு சலவாத்து ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மஹான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டிலே அமர்ந்திருக்கும் பொழுது கிராமவாசி ஒருவர் வருகின்றார், யா ரசூலல்லாஹ், ஃபர்லான அமல்களுக்கு பின்னால் சுவனம் செல்வதற்கான ஒரு அமலை எனக்கு கட்டுத்தாருங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு மிகவும் பிரித்தமான ஒரு அமல், நடு திசையில் நீ நின்று தஹஜ்ஜத் தொழுவாயாக என்று சொன்னார்கள். கிராமவாசி கூறினார், யா ரசூலல்லாஹ், நான் விவசாயி, உழைத்து களைத்து படிப்பேன், இந்த அமலை நான் தொடர்புடையாக நான் தொடர முடியுமா என்று உறுதி கூட முடியாது, எனவே எனக்கு வேறொரு அமலை கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறந்த ஒரு அமல், என் மீது நீ செலவாக்கி செல்வாயா.
நன்றி சிந்தித்து பாருங்கள். தஹஜ்ஜத் தொழுவதை தனக்கு பிரியமானது என்று கூறினார்கள். அண்ணலும் பெருமானாரின் மீது சலவாத்து சொல்வது அல்லாஹிற்கு பிரியமானது, எனவே நீ அதை செய்து தொடர்ந்து செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் என்றால், சலவாத்தின் மூலமாக நம்முடைய அமல்களின் மூலமாக சொர்க்கம் அடைகின்றோமோ இல்லையோ, சலவாத்தின் மூலமாக நிச்சயமாக சொர்க்கம் அடைய முடியும் என்பது இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தபூ தாபியின்களில் மிகவும் ஆளுமை மிக்க இமாம் அவர்கள் ஹஜ்ஜிலே தவாஃப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தவாஃபிலே முன்னால் ஒரு வாலிபர் சலவாத்தை ஓதிக்கொண்டு செல்கின்றார். தவாஃபிலே இன்ன ஓத வேண்டும் என்று ஃபர்லு ஆன எதுவும் கிடையாது. ஆனால் சுன்னத்தான முறைகளில் மூன்றாம் கலிமாவும் ருக்னே யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் மத்தியிலே ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா என்ற துஆவும் இருக்கின்றது. ஆனால் இந்த வாலிபரோ எல்லா சுற்றுக்களிலேயுமே சலவாத்தை ஓதிக்கொண்டிருக்கின்றார். இது சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லா அவர்களுக்கு ஆச்சரியம் அளிக்கின்றது. அவரை தொடர்கின்றார். சயிலே என்ன செய்கின்றார் என்று பார்க்கின்றார்கள். சயிலையும் அவர்கள் சலவாத்தையே ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அமல்கள் முடிந்த பந்து அந்த வாலிபரை அணுகி, எல்லா நிலைப்பாட்டுகளிலேயுமே நீங்கள் சலவாத்தை தொடர்கின்றீர்களே, காரணம் என்ன என்று கேட்டபொழுது அந்த வாலிபர் சொன்னார், நாங்கள் தூர தேசத்திலிருந்து நானும் என்னுடைய தந்தையும் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு வந்தோம். வரும் வழியிலே தங்கி தங்கி வருவோம். ஒரு கிராமத்தினுடைய வெளிப்புறத்திலே நாங்கள் கூடாரம் அமைத்து தங்கியிருந்த பொழுது என் தந்தை நோய்வாய்ப்பட்டு வஃத்தாகிவிட்டார்கள். எனவே விடிந்ததும் கிராமத்து மக்களை அழைத்து கஃபன் தஃபனுக்கு செய்து கொள்ளலாம் என்று அந்த இரவு என்னுடைய தகப்பனாரினுடைய உடலை நான் சரி செய்த பொழுது என்னுடைய தகப்பனாருடைய முகம் கோரமாக கருத்திருந்தது, அகோரமாக இருந்தது. எனக்கு அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் ஆகிவிட்டது. அந்த துக்கத்திலேயே நான் சிறு தூக்கம் எனக்கு வந்தது. அந்த தூக்கத்திலே கனவு ஒன்றை கண்டேன். பிரகாசமான ஒரு மனிதர் வந்தார். அந்த என்னுடைய தகப்பனாரனுடைய முகத்தையும் உடலையும் அவர் தடவி கொடுத்தார். கனவிலேயே அவர் பார்க்கின்றார், என் தந்தையின் முகம் பிரகாசமானது. நான் கேட்டேன், தாங்கள் யார் என்று சொன்ன பொழுது, அன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹுவின் தூதர். உன் தந்தை செய்த சில பாவங்களின் காரணமாக அவருக்கு இந்த இழிநிலை ஏற்பட்டது. ஆனாலும் அவர் என் மீது அதிகம் சலவாத்து சொன்னதின் காரணமாக அந்த இழிநிலையில் இருந்து அவரை காப்பாற்றுவதற்காக நான் வந்தேன் என்று கூறி சென்றார்கள். கனவு முடிந்ததும் பார்க்கின்றார், நிஜத்திலையும் தகப்பனாருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. ஆக மரணத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். கபரிலே கொண்டு வைக்கப்படும் பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கின்றார். ஆக சலவாத்தின் மூலமாக அந்த இந்த உலகத்தினுடைய இழி நிலையில் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகின்றான் என்பதை பல்வேறு சரித்திர துணுக்குகள் நம்மை பார்க்கின்றோம். யூதன் ஒருவன் ஒரு ஒட்டகத்தையும் ஒரு சஹாபியையும் பிடித்துக் கொண்டு வருகின்றார் பெருமானாரிடம். நபியை அழைத்து, உங்களுடைய தோழர் என்னுடைய ஒட்டகத்தை திருடிவிட்டார் என்று குற்றம் சாட்டுகின்றார்கள். குற்றம் சாட்டப்பட்ட சஹாபியிடம் விசாரித்த பொழுது, இது என்னுடைய ஒட்டகம்தான், யூதன் பொய் கூறுகின்றான் என்று சஹாபி கூறுகின்றார். பெருமானாருக்கு தெரியும் தன் தோழர் உண்மை உரைக்கின்றார் என்று. நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் தானே சாட்சி சொல்லிவிட முடியாது. இது உலகத்தின் பொது சட்டம். சாட்சியை வைத்துத்தான் தீர்ப்பு சொல்ல முடியும். யூதனிடம் சாட்சி கேட்கின்றார்கள், யூதன் சாட்சியை கொண்டு வந்தான். சஹாபியிடம் சாட்சியை கேட்கின்றார்கள், சஹாபியிடம் சாட்சி இல்லை. சாட்சி இல்லாத காரணத்தினால் யூதனுக்கு ஒட்டகத்தை தீர்ப்பளித்து விட்டு ஒட்டகத்தை திருடிய குற்றத்திற்காக சஹாபியின் கையை துண்டிக்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியத்தினுடைய சட்டத்தை அங்கு நிலைநிறுத்துகின்றார்கள். அந்த சஹாபி அல்லாஹ்விடம் முனாஜாத் செய்கின்றார், யா அல்லாஹ், உன்னுடைய நபி செய்த தீர்ப்பு வெளிரங்கமான சாட்சிகளை வைத்து குர்ஆனினுடைய தீர்ப்பை உன்னுடைய நபி செய்திருக்கின்றார்கள். ஆனால் நாளை என் மனைவியை பார்த்து திருடனின் மனைவி என்றும், என் பிள்ளைகளை பார்த்து திருடனுடைய பிள்ளைகள் என்றும், என்னுடைய பரம்பரை வரைக்கும் இந்த அவச்சொல் நீடிக்கும், இந்த இழிநிலையில் இருந்து என்னை காப்பாற்று என்று சொன்னவுடன் அல்லாஹ் அவருடைய மனத்தில், அவருடைய இதயத்தில் ஒரு உதயத்தை போற்றான்.
يا رسول الله நீங்கள் அளைய தீர்ப்பை தான் நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் என்னுடைய சிறிய வேண்டுகோள் இந்த ஒட்டகத்திடம் நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் யூதன் எகத்தாளமாக சிரித்தான் ஒட்டகத்தில் விசாரிக்கவா ஒட்டகம் பேசியது பெருமானார் விசாரித்தார்கள் இவன் நீ யாருக்குரியவன் என்று கேட்டபொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் ஹுதுஹுது பறவை பேசியது எறும்பு பேசியது என்றால் அது அந்த நபிக்கு மாத்திரம்தான் தெரியும் அந்த பறவையின் மொழியை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான் நபிக்கு மாத்திரம்தான் விளங்கும் பெருமானாரிடமும் வேற சமயங்களில் மான் பேசியது அதுவும் அந்த மிருகத்தினுடைய பாசையில் பேசியதை பெருமானார் விளங்கினார்கள் இப்பொழுது ஒட்டகம் தன்னுடைய பாசையில் பேசினால் அது ஏதோ கனைத்தது தன் தோழருக்காக இவர் வக்காலத்து வாங்குகிறார் என்று சொல்லிவிடக்கூடும் ஒட்டகம் எல்லோரும் விளங்கக்கூடிய அரபி மொழியில் தெளிவாக பேசியது நான் உன்னுடைய தோழருக்குரியவன் யூதன் பொய்யுரைக்கின்றான் யூதன் அதிர்ச்சி அடைந்தான் உண்மையை ஒப்புக்கொண்டான் ஒட்டகம் சஹாபியிடம் ஒப்படைக்கப்பட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் கேட்டார்கள் ஏதோ ஒரு சிறந்த ஒரு அமல் உன்னிடத்தில் இருக்கின்றது அதன் மூலமாகத்தான் இந்த இழிநிலையிலிருந்து நீ காப்பாற்றப்பட்டிருக்கின்றாய் என்று சொன்ன பொழுது அந்த சஹாபி கூறினார்கள் யா ரசூலல்லாஹ் நான் தினமும் படுக்கும் முன்பு சில சலவாத்துக்களை ஓதுவதை நான் வழக்கமாக கொண்டிருந்தேன் அந்த சலவாத்தும் பதியப்பட்டிருக்கின்றது அல்லாஹும்மா சல்லி அலா சையிதுனா முஹம்மதின் ஹத்தாலா எபுகா மின் சலவாத்தி கஷை வர்ஹம் சையிதுனா முஹம்மதின் ஹத்தாலா எபுகா மின் ரஹ்மத்தி கஷை வபாரிக் அலா சையிதுனா முஹம்மதின் ஹத்தாலா எபுகா மின் பரக்காத்தி கஷை என்ற சலவாத்து தான் இதை நான் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக ஓதிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது அந்த சலவாத்தின் காரணமாகத்தான் இந்த இழி நிலையிலிருந்து அல்லாஹ் உன்னை காப்பாற்றியிருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவ நாவினால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம் ஆக சலவாத் இந்த உலகத்தினுடைய இழியும் நிலையையும் ஈடேற்றம் தரக்கூடியதாக இருக்கின்றது மறு உலகத்தினுடைய இழிநிலையிலிருந்தும் ஈடம் தீட்டம் தரக்கூடியதாக இருக்கின்றது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு சஹாபி தன்னுடைய வறுமையை பற்றி முறையிட்ட பொழுது வீட்டிற்குள் நுழையும் பொழுது வீட்டில் உடையவர்களுக்கு நீ ஒரு சலாம் கூறிவிட்டு எனக்கு ஒரு சலாம் கூறு என்று சொல்லி பணித்தார்கள் வீட்டில் உடையவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு மௌனமாக அஸ்ஸலாமு அலைக்கு அய்யுஹன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சலாத்தை எத்தி வைப்பதற்காக மலக்குகள் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் பெருமானார் மீது சொல்லப்பட்ட ஒரு சலாத்திற்கு பதில் கிடைத்துவிடுமையானால் இந்த உலகத்திற்கும் போதும் மறு உலகத்திற்கும் போதும் அந்த சஹாபி சில நாட்கள் கழித்து வந்து சொன்னார் பொருட்களை வைப்பதற்கு இடமில்லாத அளவிற்கு அல்லாஹ் எனக்கு பெரும் பரக்கத்து செய்தான் என்று அந்த சஹாபி கூறிய வரலாறை நாம் பார்க்கின்றோம் ஆக சலவாத் அல்லாஹ்வோடு நம்முடைய அமல் எந்த அமலையும் அல்லாஹ் தானும் செய்கின்றேன் நீங்களும் செய்யுங்கள் என்று எந்த அமலையும் சொல்லவில்லை சலவாத்தை தவிர ஆக நாம் சலவாத்து சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த அமலோடு நாம் ஒன்றாகி விடுகின்றோம் அல்லாஹ்வோடு நாம் நேருபடுகின்றோம் அதுவே ஒரு மகத்தான அமலினுடைய ஒப்புக்கொள்வதற்கான அடையாளமாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூறப்படக்கூடிய சலவாத் இஹ்லாஸ் இல்லாமலும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சலவாத்து மற்ற அமல்களில் இஹ்லாஸ் இல்லாவிட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆனால் சலவாத்தை இஹ்லாஸ் இல்லாமலும் கூட கூறினாலும் அல்லாஹ் இடத்திலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்து எல்லா அமல்களும் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கும் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கும் இந்த சலவாத்தை யார் மறக்கின்றார்களோ அவர்கள் சுவனத்தின் பாதையை மறந்து விட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் நசிய ஸலாத்தன் நசிய தரீக்கல் ஜன்னா சலவாத்தை கூற மறந்தவன் சொர்க்கத்தின் பாதையை மறந்து விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகின்றார்கள் ஆக நீங்கள் ஒரு சலவாத்து கூறும் பொழுது அல்லாஹ் நம்மளுக்கு 10 விதமான
பரிகாரத்தை அதற்கு பிரதி உபகாரமாக தருகின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகின்றார்கள் என்றால், ஆக இந்த உலகத்தில் தொட்டு தொடரக்கூடிய ஒரு அமல் ஒன்று இருக்குமானால் அது சலவாத்து தான். ஏனென்றால் அல்லாஹ்வும் மலக்குகளும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள், எந்த நேரமும் அது தொய்வில்லாமல் தொடரக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. அந்த சலவாத்தின் மூலமாக நாம் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை நாம் அந்த சலவாத்தின் மூலமாக பெற்றுவிடலாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் என்றார். யார் 100 சலவாத்து ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு 70 ஆகிரத்தினுடைய தேவைகளையும் 30 இந்த உலகத்தினுடைய தேவைகளையும் அது நிறைவேற்றி வருகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் 1000 சலவாத்து ஓதுகின்றார்களோ மரணத்திற்கு முன் சொர்க்கத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை பார்க்காமல் அவர் மரணிக்க மாட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூறப்படக்கூடிய சலவாத். அந்த சலவாத்தை அதிகம் அதிகம் ஓதி நாம் இம்மையிலும் மறுமையிலும் இழிவிலிருந்தும் அழிவிலிருந்தும் காப்பாற்றப்பட்டு நம்முடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அந்த சலவாத்தை ஆக்குவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹில் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.